ஜம்பை, அதியமான் ஈத்தபாழி. தொண்டை நாட்டின் சமண சமய வரலாற்றிலேயே தனிச்சிறப்பு பெற்று விளங்குவது ஜம்பை என்னும் திருத்தலமாகும். இது தென்னார்காடு மாவட்டத்தில் திருக்கோயிலூரில் இருந்து ஏழத்தாழ 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. தொண்டை நாட்டில் உள்ள சமணப்பள்ளிகளுள் காலத்தால் முந்தியவற்றுள் இதுவும் ஒன்றாகும். இக்குகைப்பள்ளி இத்தலத்தில் மக்கள் குடியிருக்கும் பகுதியை அடுத்துள்ள மலையில் இருந்ததாக தெரிய வருகிறோம். ஜம்பை மலையின் இடைப்பகுதியில் உள்ள பாறை ஒன்றில் வரலாற்று புகழ்மிக்க பிராமிக் கல்வெட்டு பொறிக்கப்பட்டிருப்பதை தமிழக அரசு தொல்லியல் துறை கண்டுபிடித்து அறிஞர் உலகிற்கு தெரியப்படுத்தியது இச்சாசனம். சதிய புதோ அதியமான் நெடுமானஞ்சி இத்தபாழி என்னும் செய்தியை கொண்டு விளங்குகிறது. அதாவது, சத்தியபுத்திரரான அதியமான் நெடுமானஞ்சி என்பவன் அளித்த பள்ளி என பொருள்படும் இச்சாசனம் கிபி 1ஆம் நூற்றாண்டுடைய வரி வடிவத்தை பெற்றிருப்பதால் அந்த நூற்றாண்டிலேயே இங்கு சமண சமயம் நிலை பெற்றிருந்தது என்பதை அறிய கிடைக்கிறோம். சங்க காலத்தில் தகடூரை தர்மபுரி தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த அதியமான் சிற்றரச பரம்பரையில் வந்தவர்களுள் நெடுமானஞ்சியும் அவனது மைந்தனாகிய எழினும் பரணர் ஔவையார் போன்ற பெரும் புலவர்களால் பாராட்டப்பெற்றவர்களாவர். கடையெழு வள்ளல்களுள் ஒருவனாகிய இந்த அதியமான் நெடுமானஞ்சி ஔவையார் மீது மிகுந்த அன்புடையவன் என்றும் அப்புலவர் பெருமக்களுக்கு பெறற்கரிய நெல்லிக்கனியினை ஈன்று பெருமை பெற்றவன் என்றும் ஒரு செய்தி வழங்குகிறது. இந்த நெடுமானஞ்சி ஒப்பற்ற பெரு வீரனாகவும் புலவர்களுள் வாரி வழங்கும் வள்ளல் தன்மையுடனாகவும் நெஞ்சடை ஈசனாகி சிவபிரானை எப்போதும் பணி சேர்த்துபவனாகவும் திகழ்ந்திருக்கின்றான். இந்த நெடுமானஞ்சி திருக்கோவிலூர் பகுதியை ஆண்ட மலையமான் திருமுடி காரிகை போரில் வென்று அவனது நாட்டை தனது ஆட்சிக்குட்படுத்தினான். இதனை இலக்கியங்கள் மட்டுமின்றி ஜம்பையில் உள்ள கல்வெட்டும் தெளிவுபடுத்துவதாக உள்ளது. திருக்கோவிலூர் பகுதி இவனது ஆட்சியின் கீழ் வந்தமையால் ஜம்பையில் சமணத்துறவியருக்கு பள்ளி அமைத்து கொடுக்க முடிந்தது என்பது வெள்ளிடமலை. ஜம்பை மலையில் அதியமான் சமணத்துறவிகள் தங்குவதற்கு ஏற்ற வகையில் கற்களை அடுக்கி சமணப்பள்ளி அமைந்திருக்கலாம் என்று இந்நாள் வரை கூறப்பட்டு வந்தது. ஆனால் தற்போது இவ்வாய்ப்பு தொடர்பாக ஆய்வு செய்த போது தமிழ் பிராமிக் கல்வெட்டிற்கு நேர் எதிராக தென்புறத்தில் 4 படுக்கைகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இது மிகவும் சிறப்புக்குரியது. ஏனெனில் இதுவரை படுக்கைகளே இல்லை என்று பரவலாக கூறப்பட்டது. தற்போது கண்டுபிடிப்பு அதியமான் படுக்கை அமைந்த செய்தியை உறுதி செய்வதாய் உள்ளது. கல்வெட்டு படுக்கையை ஒட்டி இல்லாமல் சற்று தள்ளியிருப்பதற்கு காரணம் கல்வெட்டு செய்தி மற்றவர்கள் பார்வைக்கு எளிதாகப்பட வேண்டும் என்பதற்காக வெட்டப்பட்டிருக்கலாம். படுக்கைகளின் மேற்புறம் சிறிய பாறை உள்ளது. எனவே குகைத்தளம் வீரமற்று தாழ்வாக காணப்படுகிறது. இந்த படுக்கைகள் தேய்ந்த நிலையில் மென்கோடுகளாக உள்ளன. இந்த கற்படுக்கை குகைக்கு பின்புறமாக ஒரு சிறிய குகை உள்ளது. அந்த குகையின் மேற்புறத்தில் சூரியன் போன்ற வண்ணம் தீட்டப்பட்ட ஓவியங்கள் காணப்படுகின்றன. இங்குள்ள கல்வெட்டு வரலாற்று அறிஞர்களிடையே நெடுங்காலமாக நிலவி வந்த முக்கியமான ஒரு ஐயப்பாட்டினை தீர்க்க வல்லதாக திகழ்வது இதன் தனிச்சிறப்பாகும். கர்நாடக மாநிலத்தில் பிரம்மகிரி என்னுமிடத்தில் காணப்பெறும் மௌரிய பேரரசன் அசோகனது சாசனம் சோழர் பாண்டியர் கேளபுத்திரர் சத்தியபுத்திரர் முதலிய தென்னக அரச பரம்பரையினரை குறிக்கப்படுகிறது. இவர்களுள் சத்திரபுத்திரர் என்னும் யாரை குறிக்கிறது என்பது
பற்றி மிகுந்த கருத்து வேறுபாடு நிலவி வந்தது. ஆனால் ஜம்பையில் உள்ள கல்வெட்டு அதியமான் பரம்பரையினரையே சத்தியபுத்திரர் என்பதனை வெல்ல தெளிவாக படம் பிடித்து காட்டுகிறது. அசோக மன்னன் ஆட்சி புரிந்த கிமு 3ஆம் நூற்றாண்டிலேயே இப்பரம்பரையினர் கொங்கு நாட்டில் வடப்பகுதியில் ஆட்சி செய்து வந்திருக்கின்றனர். அவ்வழியில் வந்த நெடுமானஞ்சி கிபி 1ஆம் நூற்றாண்டில் அசோக்கியவன் இவனுக்கு பின்னர் தொடர்ந்து பரம்பரையினரை வரலாற்று முழுமையாக நமக்கு தெரியாவிடனும் கிபி 7ஆம் நூற்றாண்டிலும் அதியமான்கள் அரசுரிமை பெற்றிருந்ததை நாமக்கல் போன்ற இடங்களில் காணப்படும் கல்வெட்டுகள் அறிவுறுத்துகின்றன. இதற்கு இந்திய காலத்திலும் அதியமான் எனும் பெயர் பூண்ட படைத்தலைவர்கள் அதிகாரிகள் வாழ்ந்து வந்திருக்கின்றனர். தொண்டை நாட்டில் உள்ள சமண சமய சான்றுகள் ஜம்பையில் உள்ள அதியமான் நெடுமானஞ்சியின் சாசனம் சிறப்புடையதாகவும் இந்த அதியமான் சிவவழி பாட்டினனாக இருந்த போதிலும் சமண சமய அள்ளி ஏற்படுத்தியமை அவனது சமய குறையினையும் பரந்த நோக்கினையும் எடுத்து காட்டுகிறது. சங்க காலத்தில் சமுதாயத்தில் சமண வேறுபாடுகள் சமுதாயத்தில் சமய வேறுபாடுகள் அதிகம் இருந்ததாகவும் தெரியவில்லை. எனவே மன்னன் எவ்வழியோ அவ்வழியே மக்களும் இருந்திருக்க வேண்டுமென்றோ